வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து அருமையான சுவையில் பக்கோரா பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரைக்க பாசிப்பருப்பை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாயையும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியை வடிகட்டிக்கலாம். தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஊற வச்ச 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் லேஸ் குறைப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை மேல் தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இந்த கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். துருவியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு தான் பக்கோராவுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிறிஸ்பினஸும் கொடுக்கும். துருவின உருளைக்கிழங்க இந்த காட்டன் துணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். காட்டன் துணியாக எடுத்துக்கங்க, அப்போ தான் தண்ணியை பிழிய முடியும். நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்க இந்த மாவோடு சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1-2 அரைச்ச கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1-2 அரைச்ச சோம்பு, 1-2 உடைச்ச மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் கிள்ளி போடுற மாதிரி. இதை விட மாவு தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவோ கடலை மாவோ சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதை பிரட்டி போட்டுக்கணும். லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுடலாம். பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுற இந்த பக்கோரா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாகவும் வந்துருச்சு. எடுத்துடலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சுவையான பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு பக்கோரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.